உங்ககிட்ட இருக்க பிடிஎஃப் ஃபைல வந்து உங்க லேப்டாப்ல எடிட் பண்ணனும். எந்த சாஃப்ட்வேரோட ஹெல்ப்பும் இல்லாம எடிட் பண்ண எப்படி, அதை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு நம்ம பயன்படுத்த போற சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தோம்னா கேன்வா. ஜஸ்ட் உங்க கூகுள் குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு கேன்வா பிடிஎஃப் எடிட்டர் அப்படின்னு போட்டுவோங்க. ஜஸ்ட் என்டர் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி மொதல் ஆப்ஷன் வரும், ஃப்ரீ ஆன்லைன் பிடிஎஃப் எடிட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, கொடுங்க. ஜஸ்ட் நான் ஆல்ரெடி பார்த்தேன்னா இந்த கேன்வான்ற ப்ரௌசரில் என்னுடைய மெயில் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்ணி வச்சதுனால டேரெக்டாக போகுது. ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் அப்லோட் யுவர் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போய்ட்டு உங்களோட பிடிஎஃப் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுங்க. உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறாண்டி ஒரு சாம்பிள் பிடிஎஃப் ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் அதை வந்து ஓப்பன் கொடுத்துறேன். ஒன்ஸ் இந்த பிடிஎஃப் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எடிட்டபிள் ஸ்க்ரீனே வந்துடும். நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எடிட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு இதுதான் என்னுடைய பிடிஎஃப் ஸ்க்ரீனு. இப்போ இங்கே போயிட்டு நான் வந்து எனக்கு என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் பிடிஎஃப் பண்ணுறதா, இங்கே போயிட்டு நமக்கு வந்து வேறு வேணும் வேறு எதாவது நான் டிஜிட்டல் ஜிவிகே அப்படின்னு டைப் பண்ணுறேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ சரி இந்த கேன்வான்ற ஃபைலில் போயிட்டு இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் எடிட் பண்ணி முடிச்சோன்னா இந்த ஷேர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டோம்னா இங்கே டவுன்லோடுன்ற ஒரு ஆப்ஷன் வரும். இங்கே போயிட்டு உங்களுக்கு இது திரும்ப பிடிஎஃப் ஃபார்மேட்லேயே வேணும் பிடிஎஃப் கொடுத்துருங்க, இல்லை உங்களுக்கு வேறு ஃபார்மேட்டில் வேணும் இமேஜாக வேணும் இதாக வேணும்னா வேறு ஃபார்ம் கொடுக்கலாம். நான் இப்போ பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட்னே கொடுத்துட்டு ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தனா டவுன்லோடாக இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு இதோட லிங்க்ஸ் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம பண்ண வயசு ஃபைல் வந்து டவுன்லோட் ஆச்சுங்க பாருங்கள், டிஜிட்டல் ஜிபிக்குன்னு சேஞ்ச் ஆயிடுச்சா. இந்த மாதிரி தான் ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபைலை வந்து எடிட் பண்ணுறது. உங்களுக்கு இந்த கேன்வா பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணுச்சுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.